கர்மா ஆத்மாங்கிறதெல்லாம் உண்மையா இல்லை வந்து இது ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு தியரிங் அந்த லெவலில் மட்டும் யாரோ உருவாக்கின ஒரு தியரி அது மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இப்படி தான் நடக்குது? ஏன்னா நீங்கள் இருக்கலாம்ங்கிற மாதிரி ஏன்னா சிலவங்க என்ன சில அனுபவங்களை சொல்கிறாங்க, ஜாதக ஜோதிடங்கள்லாம் சில இதெல்லாம் பண்ணும் பொழுது சிலதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது. அதனால் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 50%-60% வாக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதான். ஓகேங்க. இன்னொரு க்வெஸ்சன் என்ன, இந்த கர்மா வந்து ஆத்மா தான் கேரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆத்மாவா ஆன்மா? சாரி, ஆன்மா இல்லை, இது ஆன்மாங்கிறது வேறு. ஓகே, இது வந்து நம்மளுடைய பல பிறவிகள் எடுக்கிறோம், அது வந்து சூட்ச்ம சரீரம்னு சொல்லுவோம். சூட்ச்ம சரீரம் வேறு, ஆன்மாங்கிறது வேறு. நம்ம உயிர்னுட்டு வச்சுக்கலாம், உயிர் வேறு, ஆன்மா வேறு. ஓகே, இது எப்படி கேரி ஆகுது? இப்போ போன ஜென்மத்துலேருந்து அந்த கர்மா வந்து திரும்ப அந்த டோட்டல் கர்மாவில் வந்து ஜாயின் ஆகுது, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பிராப்த கர்மாவை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எடுத்துகிட்டு வர ஆள் யார் எடுத்துகிட்டு? இப்போ அந்த எந்த மீடியம் மூலமாக வருது? இல்லை அது சில இப்போ இந்த தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்களே அதே மாதிரி சில அதுகளுக்கெல்லாம் சில இப்போ நிர்வாகம் இப்போ ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் பிரைம் மினிஸ்டரே எல்லா வேலையும் பார்க்க மாட்டார், நிறைய சப்பார்டினேட்ஸ் வச்சு சிலாம் செய்கிற மாதிரி சில ஏஜென்சிகள் மூலமாக சிலதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்போ மிருகங்களுக்கும் கர்மாங்கிறது இருக்குதுங்களா? மிருகங்களுக்கு கர்மா கிடையாது, கிடையாது.